ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு குயிக்காக எப்படி ஒரு ஆனியன் வடை செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மூணு ஆனியன் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், கையாலேயே நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். அப்போ அந்த ஆனியன்லேருந்து நிறைய தண்ணி வரும். இப்போ அதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற ஜிஞ்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். கைப்பிடி கறி லீவ்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். கறி லீவ்ஸ் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம், அதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபெனல் சீட்ஸ் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபெனல் சீட்ஸ் உள்ளிவடைக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ஸோ அதை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 6 டீஸ்பூன் கடலை மாவும் ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக ஒரு பிஞ்ச் காயப்பொடியும் சேர்த்துட்டு நல்லா கையாலே விரவி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. உள்ளியில் இருக்கிற தண்ணி வந்து கடலை மாவோட சேர்ந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா உருண்டை பிடிச்சி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் டைட்டாக பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியே பிடிங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். மீதி இருக்கிற மாவும் இதை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஆனியன் வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ஆனியன் வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.